ஹாய், இது உங்கள் ஏப்ரஹாம் சங்கர். வெற்றியும் தலைமைத்துவமும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். லீடர்ஸ் ஆகிய நாம் நிறைய நேரத்தில் செய்கிற ஒரு தவறை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த இடத்துல தவறுகிறோம் அதை நம்ம இன்றைக்கி யோசித்து பார்க்க போகிறோம். பைபிள் அழகான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உவமை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஒரு நாள் ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அவன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல சமாரியன் ஒரு சமாரியன் வந்து அந்த அடிபட்டவனுக்கு உதவி செய்தான். இந்த வசனங்களில் தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஆசாரியன், இந்த லேவியன் என்பவர்கள் மத தலைவர்களாக இருந்தாங்க. லீடர்களாகிய நாம், ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம், சில நேரத்தில் செய்கிற தவறுகளை ஏசு கிறிஸ்து இங்கே படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். இந்த ஆசாரியனும் லேவியனும் இவங்க செய்த தவறு என்ன? ஏன் இவங்க இந்த காயப்படுத்தப்பட்ட மனுஷனுக்கு அவங்க உதவி செய்யலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், ரத்தத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஆசாரியர்களும் லேவியர்களும் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஆசாரியனும் லேவியனும் ஏன் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை இவங்க இந்த தேவாலய வழிபாடுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். அப்படி போகும்பொழுது தான் இந்த ஆசாரியனும் லேவியனும் இந்த காயப்படுத்தப்பட்ட குற்றுயிராக இருக்கிற இரத்தத்தில் இருக்கிற இந்த அடிபட்ட மனுஷனை பார்த்துருக்கலாம். இந்த இரத்தத்தில் இருக்கிற விஷயத்தை தொடாமல் வழி விலகி போகணும் அப்படின்ற அந்த கட்டளை இருக்கிறதுனால இந்த ஆசாரியன், வசனம் சொல்லுது ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியனும் அந்த இடத்தில் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஸோ இவங்க விலகி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க இந்த செயல்பாடுகள், தேவாலய சடங்காச்சாரங்கள், தேவாலய காரியங்கள், தேவாலய செயல்பாடுகள், குறிப்பாக சொல்லப்போனால் ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் அதிக கவனம் செலுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்த விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த முழு தேவாலயமே இந்த மனிதனுக்காக தான் இருக்குது. இந்த முழு ப்ராசஸுமே பீப்புளுக்காக தான் இருக்குது, மனிதனுக்காக தான் இருக்குது அப்படின்றத அவர் அங்கே புரிய வைக்க முயற்சி பண்ணார். அதனால தான் ஏசு கிறிஸ்து சொன்னார், பலியை அல்ல, அதாவது ரிச்சுவல்ஸ், பலி சாக்ரிஃபைஸ், செயல்பாடுகள், ப்ராசஸ், ஊழியங்கள், இவைகள் அல்ல, மக்கள் தான் முக்கியம், இரக்கத்தையே விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் லீடர்களாகிய நாம் மக்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கு பதில் நாம் செயல்பாடுகள் மேலே கவனம் மிக்கவர்களாக, செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறவர்களாக சில நேரத்தில் மாறிவிடுகிறோம். இது ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம மாற வேண்டும் என்று உணர்த்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு டெஸ்ட் பண்ணாங்க ஒரு செமினரியில், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த குட் சமாரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னாக்கா, அந்த 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 காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூணு கேட்டகரியாக பிரித்தாங்க. மூணு கேட்டகரி பிரித்து அந்த எல்லாருக்குமே ஒரே வேலையை வைத்தாங்க. அதாவது ஒரு பொருளை இந்த ஒரு இடத்துல இருந்து தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் மூணு கேட்டகரியாக பிரித்தாங்க இல்லைங்களா. இதில் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, வெவ்வேறு விதமான ப்ரெஷர். முதல்ல இருக்கிற ஆட்களுக்கு லோ ப்ரெஷர், கம்மியான ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதாவது இந்த பொருளை நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும், சீக்கிரமாக அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படின்ட்டு கம்மியான ப்ரெஷர் கொடுத்தாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. அடுத்த ஒரு பேட்ச், அந்த பேட்சுக்கு அதே மாதிரி பொருட்களை கொடுத்து அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இந்த பொருளை நீங்கள் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்,
நீங்கள் வேகமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்த்தாதான் இந்த செமஸ்டரில் உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்ட்டு ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுத்தாங்க. மூணாவது ஒரு பேட்சுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பொருளை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி கொண்டு போய் சேர்க்கலன்னா உங்களை நாங்கள் ஃபெயில் ஆக்கிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக இதை உடனடியாக செஞ்சே ஆகணும், எந்த தடை வந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது அப்படின்ட்டு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போ இந்த மூணு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் பயணிக்கும் பொழுது நடுவில் வழியில் ஒருத்தர் ஒரு தேவையோடு உட்கார வச்சிட்டாங்க. அதாவது அவர் உதவி கேட்குறவங்க, இந்த இப்படி பாஸ் ஆகி போகிறவங்கிட்டலாம் உதவி கேட்குறவராக நடிக்கிறவராக உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இந்த மூணு பேட்ச் மக்களும் அந்த நபரை கடந்து போனாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்தா, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்றத இந்த ஆராய்ச்சியினுடைய குறிக்கோள். ஸோ இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் கம்மியான ப்ரெஷர் இருக்கோ அவங்க, அதாவது அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் யாருக்கெல்லாம் கம்மியாக இருந்ததோ அவங்கெல்லாம் 63% பேர் அந்த தேவை உள்ள நபருக்கு உதவி செஞ்சாங்க. யாருக்கெல்லாம் மீடியம் ப்ரெஷர் இருந்ததோ அவங்க 45% பேர் உதவி செஞ்சாங்க. யாருக்கெல்லாம் ஹை ப்ரெஷர் இருக்குதோ, அதாவது செஞ்சே ஆகணும் இல்லை நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே வைக்கப்பட்டதோ, அதில் 10% பேர் தான் செஞ்சாங்க. 10% பேர் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ விஷயம் என்னென்னாக்கா, நம்ம வேலைகள் மேலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக மக்களை, மனிதர்கள் மேலே கவனம் செலுத்துவதையும் அவங்களுக்கு உதவுவதையும் நாம் மறந்து விடுகிறோம், இல்லை புறக்கணிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேவாலயம் முக்கியம், தேவாலய முறைமைகள் முக்கியம், அங்கே இருக்கிற வழிபாடுகள் முக்கியம், அங்கே நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் போன்ற மற்ற காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அவைகளெல்லாம் ப்ராசஸ். ஆனால் இவைகளையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் யார், இல்லை விஷயம் எது அப்படின்னாக்கா மக்கள். அதனால தான் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். அப்போ லீடர்ஸாக இருக்கிற நாம் நம்மளுக்கு எப்போவுமே ரெண்டு விதமான இழுவை, டக் ஆஃப் வார், ரெண்டு பக்கம் நம்ம பிடித்து இழுக்கப்படுகிறோம். ஒன்று ஊழியங்கள் பக்கமாக, செயல்பாடுகளின் பக்கமாக, ப்ராசஸின் பக்கமாக பிடித்து இழுக்கப்படுகிறோம். சில நேரத்தில் மக்களின் பக்கமாக பிடித்து இழுக்கப்படுகிறோம். லீடராகிய நாம் செய்ய வேண்டியது இந்த ரெண்டு காரியத்தையும், பீப்புளையும் ப்ராசஸ்ஸையும், ரிலேஷன்ஷிப்பையும் ரிசல்ட்டையும் பேலன்ஸாக நாம் கொண்டு செல்ல வேண்டும், பேலன்ஸ்டாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு பைபிளில் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நெகேமியா, அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது, எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும். அதுதான் அவருடைய ப்ராசஸ், அதுதான் அவருடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளுக்காக அவர் மக்களோடு இணைந்து செயல்பட்டார். அவர் கட்டலை, மக்கள் கட்ட வைத்தார். அவரும் அந்த ப்ராசஸில் ஈடுபட்டு மக்களை வழி நடத்துகிறவராக இருந்தார். மக்கள் கட்டினாங்க. ஸோ ரெண்டு விஷயம் அங்கே இருந்தது, அந்த அலங்கம் கட்டும் அந்த ப்ராசஸ் செயல்பாடுகள், இன்னொன்று மக்கள். நிறைய நேரத்தில் இந்த அலங்கம் கட்டும் ப்ராசஸ் தடைப்படும்படியாக மக்களிடத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. மக்களிடத்தில் ஏழ்மை இருந்தது, மக்களிடத்தில் அடிமைத்தனம் இருந்தது, மக்களிடத்தில் இன்னும் பல சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த நெகேமியா ஒரு லீடராக மக்கள் மேலே அக்கறை உடையவர்களாக இருந்தார். அதே நேரத்தில் இந்த அலங்கத்தை கட்டும் பணியிலும் தீவிரம் காண்பித்தார். ரெண்டு விஷயத்தையும் சிறப்பாக அவர் கையாண்டு அலங்கத்தையும் 52 நாளில் வெற்றிகரமாக கட்டி முடித்தார். மக்கள் மேலே கரிசனை உள்ள ஒரு லீடராகவும் இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தினார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வசனம் அழகாக நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பது நம்மளுக்கு தெரியும். ஒரு முறை இந்த மக்கள் இந்த அலங்கம் கட்டும் பணியில் ஈடுபடும்போது எதிரிகளால் வரக்கூடிய ஆபத்தை அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இந்த ப்ராசஸ், ஒன்று மக்களுடைய பாதுகாப்பை முக்கியப்படுத்தினாக்கா இந்த அலங்கம் கட்டும் பணியை விட்டுவிடணும், இல்லை இந்த அலங்கம் கட்டும் பணியை முக்கியப்படுத்தினாக்கா மக்களுடைய பாதுகாப்பை விட்டுவிடணும். அதற்கு இந்த நெகேமியா அழகாக
ப்ராசஸையும் விட்டு விடலை, பீப்புளையும் விட்டு விடலை, அலங்கத்தையும் விட்டு விடலை, மக்களையும் விட்டு விடலை. அதற்கு ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்தார் நெகேமியா 4:17 சொல்லுது, அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து, அதாவது அலங்கம் கட்டும் பணி ப்ராசஸில் ஈடுபட்டாங்க, மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள், மறு கையினால் மக்களுக்கு தேவையான செக்யூரிட்டி, பாதுகாப்பு, மக்களுடைய நலன், அதிலும் அவங்க அக்கறை செலுத்தினார்கள். ஸோ ரெண்டு விஷயத்தையும் நெகேமியா செய்தார். ஒன்று, வேலையில் ப்ராசஸ்லேயும் கவனம் செலுத்தினார், ஒரு கையினாலே வேலை செய்து. ரெண்டாவது, மக்கள் அவங்கள பாதுகாக்கும் காரியத்திலையும் நெகேமியா கவனம் செலுத்தினார். மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள், பீப்புள்லையும் நெகேமியா கவனம் செலுத்தினார். அப்போ லீடர்களாகிய, தலைவர்களாகிய நாம் இந்த ரெண்டு காரியத்தின் மேலும் கவனம் செலுத்தி நாம் ஜெயிக்கும்படியாக தான் கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தான் கடவுள் நம்மளுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். மக்களையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும், ப்ராசஸையும் செயல்பாடுகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இது எப்போவுமே இது ரெண்டுத்தில் அதிகப்படியான கவனம் யாருக்கு போக வேண்டும் அப்படின்னாக்கா, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி, மக்கள் மேலே தான் நம்முடைய அதிகப்படியான கவனம், அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்க வேண்டும். தேங்க்யூ. இன்னும் இது போன்ற தலைமைத்துவ பயிற்சிகளை நீங்கள் அட்டன் பண்ண விரும்புனீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 3rd வியாழக்கிழமை ஆன்லைனில் எங்களுடைய ட்ரைனிங்ஸ் நடக்குது. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த பயிற்சிகளை நீங்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெகோலைஃப் கிறிஸ்தவ தலைமைத்துவம் அப்படின்ற எங்களுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்த்து தலைமைத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.